सद्गुरुनाथ महाराज की जय। श्री ज्ञानानंद गुरुकुल स्तोत्र पारायणत्तिले श्री ज्ञानांबिके तिरुपल्ली एळिच्चि மூணாவது பாடல் சஞ்சல இரவு முடிந்தது அப்படிங்கிற பாடலை பற்றி போன பகுதியில் சொன்னேன். அந்த பாடல் சொல்லி அர்த்தம் சொல்லும்பொழுதே ரெண்டு லீலைகள் நினைவுக்கு வருதுன்னு சொன்னேன். அந்த லீலைகளை இப்போ நாம் பகிர்ந்துக்கிறோம். அருட்கவி சேதுராமன் அப்படின்னு ஒரு பக்தர், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய பக்தர். அவரும் அவர் சகோதரர் சுப்பிரமணியங்கிறவரும் அவர் ரெண்டு பேரும் சிறு வயசுலேயே வள்ளிமலை சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டவா. முருகப்பெருமானே ஒரு கழவர் வடிவத்தில் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போன சேதுராமன் அவர்களை ஆட்கொண்டு அவருக்கு ஹரஹரோஹரா கும்மி பாடும்படியாக பண்ணி அதிலேருந்து ஆசு கவியாக எங்கே போனாலும் வெள்ளம் போல அவரோட வாக்கிலிருந்து தமிழ் பாக்கள் வரும். அதனால் அருட்கவிங்கிற பேர் அப்படி ஏற்பட்டது. அவர் ரொம்ப மனசு உள்முகப்பட்ட நிலையில் ஒரு பெரிய ஆன்மீக சாதகராக விளங்கியிருந்த காலம். அருமையான குரல், திருப்புகள் ரொம்ப ரசித்து பாடுவார் பாவத்தோடு. ஏன்னா சச்சிதானந்த சுவாமிகள்கிட்டயே நேரே கத்துண்ட ஒரு பாக்கியம் வாழ்க்கு கிடச்சிருக்கு. 1968 வருஷத்தில் திருவண்ணாமலைக்கு போனார் கார்த்திகை தீப தரிசனத்துக்கு. தேவாரம் திருப்புகள்லாம் பாடிண்டே அருட்பெருஞ்சோதி ஆகிய அண்ணாமலையாரை கிரி பிரதட்சிணம் பண்ணிட்டு மறுநாளைக்கு அருட்பெருஞ்சோதியும் தனிப்பெரும் கருணையுமான நம்ம சத்குருநாதர் தரிசனம் பண்ணுறதுக்கு தபோவனம் வந்தார். இந்த அனுபவத்தை ஸ்ரீமான் பரணிதரன் அவர்கள் அருணாச்சல மகிமை புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அதை எடுத்து நம்ம ஞானானந்த தரிசனம் புஸ்தகத்தை ஸ்ரீ நித்யானந்தகிரி சுவாமிகள் எழுதியிருக்கார். இந்த அனுபவத்தை ஸ்ரீ சாதுராம் சுவாமிகளே நேரடியாக சொல்லக்கூடி அதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. அருணாச்சல ஒளி திருக்கோவிலூருக்கு வழிகாட்டியது. மறுநாள் தபோவனத்தில் இருக்கும் ஞான பழத்தை தரிசிக்கச் சென்றார் சேதுராமன். அருள் விழியாலும் புன்சிரிப்பாலும் இன்சொல்லாலும் தம்மை நாடி வருபவர்களுக்கு நற்கதி காட்டி அருளிய ஞானானந்த சுவாமிகள் புன்முறுவல் பூத்தார் அப்படின்னு போட்டிருக்க. அப்போ அருட்கவி சேதுராமன் போன பொழுது தாசில்தார் சிவராமகிருஷ்ண ஐயர் சுவாமிகிட்ட அவர் அழைச்சின்னு போய் ஒரு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ண பிறகு அருட்கவி சேதுராமன் வந்திருக்கார், திருப்புகள் பாடணும்னு ஆசைப்படுறார் சுவாமி எதிர்க்க அப்படின்னு சொல்கிறார். சுவாமி நாம சங்கீர்த்தன பிரியர் இல்லையா, பக்தர்கள் மனமுருகி பாடினா உட்காந்து அப்படியே கேட்டு ரசித்து தன்மயமாகக்கூடிய நிலையில் நிறைய பாகவதால் பக்தால் சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கா. படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாக இருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணைமூர்த்தியேங்கிறது சுவாமி விஷயத்தில் பிரத்யக்ஷம். அப்போ பாடுறதுக்கு சேதுராமன் அவர்கள் தயார் அப்படிங்கும்பொழுது பாட்டு கேட்கக்கூடிய சுவாமி அன்னைக்கு அவருக்கு பரம அனுகிரகம் பண்ணுற ஒரு தீர்மானத்தோடு அவர் பார்த்து சொல்கிறார், சும்மா பாடி பாடி என்ன பண்ணுறது, பாடினதெல்லாம் போகும், ஆடி பாடினது அடங்க வேணாமா, பாட்டு எங்கேருந்து பறக்கிறதுன்னு பாட்டோட மூலத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணட்டும், அது தெரியாமல் சும்மா பாடிக்கொண்டிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டேன். சிவராமகிருஷ்ணருக்கு மனசுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துருத்தோம். என்ன அப்படின்னா, சேதுராமன் அவர்கள் தப்பாக எடுத்துக்க போகிறானே, சேதுராமன் அவர்களுக்கும் சாமி இப்படி சொல்கிறாரே, இதோட அர்த்தம் என்னன்னு புரியல. ஆக இப்போ பாட வேண்டாம்னு உத்தரவாக எடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துவிட்டார். அந்த வார்த்தைகளையே சிந்தனை பண்ணிட்டு இருந்திருக்கார். அந்த ராத்திரி பூரா அவர் தூங்கலை, அவருக்கு அன்னைக்கு உத்தரவு கிடைக்கல, மறுநாள் தான் அவருக்கு உத்தரவு கிடைச்சிது. அந்த ராத்திரி பூரா இத்தனை வருஷமும் நம்ம பாடிட்டு இருந்திருக்கோமே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு பாட்டோட அர்த்தம் தெரிஞ்சு பாவத்தோடு பாடுறோம் குரு கிருபையால்.
ஆனால் அதோட மூலத்தை ஆராய்ச்சி பண்ணணும். உள்ளிருந்து பாடுறது யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இத்தனால வந்தது இல்லையே. நாதபிந்து கலாதி நமோ நமோன்னு பாடுறோம், இந்த நாதத்துக்கு மூலம் எதுன்னு யோசனை பண்ணலையே. உண்மைதானே இந்த உடம்பு பாடலையே, இந்த உடம்புக்குள்ளேருந்து யாரோ பாடுறாளே, அது யார்? பெயர்பட்ட பாடகராக இருந்தால் கூட, பெரிய சங்கீத வித்வானாக இருந்தால் கூட பிராணன் போயிடுத்துனா அதுக்கப்புறம் இந்த உடம்போ அந்த தொண்டையோ பாடுமான்னு பாட வேண்டும் என்று பரமன் நினைத்து விட்டால் பாரையும் கவி பாடுமேனு ஞானமணி மாலையில் ஹரிதாஸ் சுவாமிகள் பாடுறார். இப்போ பாட வைக்கிறவர் யார் அப்படின்னு அந்த சிந்தனை ஏற்பட்டு முதல்ல பாட முடியலையேங்கிற தாபம், அதுக்கப்புறம் சுவாமி சொன்ன உபதேசம் நமக்கு புரியலையேங்கிற எண்ணம், அப்படி ஒரு சஞ்சலமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த சஞ்சலத்திலேருந்து ஒரு தெளிவு உண்டாருது, இது ஆராய்ச்சி பண்ணணும், குரு கிருப்பையோடு அந்த பாட்டோட மூலத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது. விடிய காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறார். சுவாமிகிட்ட அவர் சொல்கிறார், சுவாமி நேத்தி நீங்கள் சொன்ன பொன்மொழிகள் என் காதில் ஒலிச்சுட்டே இருக்குது, அந்த உபதேச வார்த்தைகள் என்னோடய இதயத்தில் ஆழ பதிஞ்சுடுத்து, நான் பாடுறதெல்லாம் அடங்கி ஆத்ம ஜானம் பெறுவதற்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், அந்த நிலை சீக்கிரமே சித்திக்கும்படி கிருப பண்ணணும் அப்படின்னு தாபத்தோடு வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். அந்த ஆசனம் சிரிச்சுட்டு நம்ம சுவாமி சொல்கிறார், அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டுமா? அது எங்கேருந்து சித்திப்பது? அது அங்கேயே தான் இருக்கிறது, அது அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ளதை சீக்கிரமே உணர்வோம், கவலைப்பட வேண்டாம், முருகனை வேண்டுவோம், அமைதியும் சாந்தியும் ஏற்பட பிரார்த்திப்போம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார். அந்த கிருபை அதை தொடர்ந்து வந்த சிவராத்திரிக்கு எப்படி வேலை செஞ்சதுன்னா, திருமல்ல வாயில் இருக்கிற வைஷ்ணவி கோவிலில் தங்கியிருந்து அங்கே அம்பாளால் ஆட்கொள்ளப்பட்ட சாது பார்த்தசாரதின்னு சொல்லக்கூடிய சுவாமி அனுவானந்தா அவர்களுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகி அந்த வைஷ்ணவி திருமேனி வள்ளிமலை சுவாமிகளாலேயே பூஜிக்கப்பட்டு அனுகிரகம் பெறப்பட்ட ஒரு திருமேனி. சாக்ஷாத்து வள்ளி தேவியே தான் அதில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். விஷ்ணு குமாரிங்கிறனால அவளும் வைஷ்ணவி தானே. அந்த சிவராத்திரிக்கு சன்னியாசி தீட்சை அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்கறதுக்கு ஒரு 15 பாட்டு அவர் அப்படியே தன்னை அறியாமல் பொங்கி பொங்கி பாடுறார் அருட்கவி. அதில் ஒரு பாட்டில் சுவாமி இவருக்கு சொன்ன செய்தி, அதுக்கு கிடைச்ச அனுகிரகம் அதை அடக்கியிருக்கார் அந்த பாட்டில். ஆடிப்பாடி அடங்கி விட்டேன், ஆசை கடலை கடந்து விட்டேன், ஓடி தேடி உன்னை கண்டேன், உரைப்பதென்னுள் அகந்தையன்றே, வாடி சென்ற வாழ்நாள் போய் மலர்ந்த தெய்வ வாழ்வில் உய்ய, நாடி கொடுத்தாய் இதற்குனக்கே, நன்றி சொன்னேன் வைஷ்ணவியே அப்படின்னு ஆடி பாடினதெல்லாம் அடங்கிடுத்து, இங்கே பாடணும் அங்கே பாடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் போயிடுத்து, ஓடி தேடி உள்ளேயே உன்னை கண்டுட்டேன், எனக்குள்ளேயே உன்னை கண்டுட்டேன், ஆணவங்கிறது இல்லாத போயிடுத்து, இந்த தெய்வ வாழ்வில் உய்வதற்கு ஒரு மலர்ச்சி எனக்கு கொடுத்தையே வைஷ்ணவி உனக்கு நன்றி சொன்னேன்னு. இந்த மலர்ச்சி கொடுத்தது யாருன்னா வைஷ்ணவி ஆகிய நம்ம சத்குருநாதர் தானே. இது ஞானானந்த தரிசனம் புஸ்தகத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ சஞ்சல இரவு முடிந்தது, சமரச சாந்த சமாதியினுள் மஞ்சுள வனஜம் மலர்ந்ததுங்கிற அந்த பாட்டோட வரிகள் அந்த அருட்கவி சேதுராமன் சாதுராம் சுவாமிகளாக மலர்ந்ததை காட்டக்கூடியதாக அந்த பாடல் பாடும்போது நமக்கு நினைவுக்கு வந்தது. இது சுவாமிகளே சொல்லி கேட்குற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சிது. ரெண்டாவதாக நினைவுக்கு வரக்கூடிய லீலை ஞான அனுபவத்தில் ஸ்ரீ நாமாஜி அவர்கள் எழுதியிருக்கார். ஞானானந்த மண்டலி கட்டட நிதிக்காக குருநாதோட ஆக்ஞைப்படி குருஜி ஹரிதாஸ் கிரி சுவாமிகளும் நாமாஜியும் அப்போது அவ ஹரி தண்டபாணிங்கிற பாகவத இளைஞர்கள். அவ வட இந்தியாவில் பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணியிருக்கா. அவளுடைய கடினமான உழைப்பும் தீவிரமான குருபக்தியும் அச்சஞ்சலமான ஒரு உறுதி, அது அந்த புஸ்தகத்தில் படிக்க முடிகிறது. அந்த கடினமான உழைப்பும் குருபக்தியும் தான் இன்றைக்கி தென்னாங்கூரில் அப்பேற்பட்ட ஒரு ஆலயம் எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
உலகமெல்லாம் கடல் கடந்தும் நாம சங்கீர்த்தனம் பரவி இருக்குன்னா அவளுடைய அந்த குருபக்தியும் கடின உழைப்பு, கற்பனை பண்ண முடியாது நம்மளால். அவளோட சோதனையெல்லாம் வந்து அவத்தர் தாங்க மாட்டாள். சோதனையும் கொடுத்து தாங்குற வலிமையும் சுவாமி கொடுத்துருக்கார் அவளுக்கு. இவா ஜபல்பூர், நாக்பூர் எல்லாம் போய் ஒரு ஒரு இடத்தையும் பலவிதமான சோதனைகள். நம்ம ஓரளவுக்கு விஸ்தாரமாக இந்த சரித்திரத்தை ஞான அனுபவங்கிற 5 நாள் உபன்யாசத்தில் சொல்லியிருக்கோம், யூடியூப்பில் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். இவா ஜபல்பூர், நாக்பூர் எல்லாம் போய் நாமசங்கீர்த்தனம் பண்ணி கட்டட நிதி வசூல் பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கும் சுவாமி பாதுகையும் எடுத்துண்டு, இவா துணிமணிகளையும் எடுத்துண்டு. பஸ்ஸில் போகிற இடத்துக்கு பஸ்ஸில், ட்ரெயினில் போகிற இடத்துக்கு ட்ரெயினில், நடந்து போகிற இடத்துக்கு நடந்து 22 மைல்லாம் காட்டுப்பாதையிலலாம் நடந்து போயிருக்காள். அப்படி நாக்பூர் வந்துட்டு நாக்பூர்லேருந்து பம்பாய்க்கு போகிறதுக்கு ஒரு பக்தர் தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதி அவளுக்கு அனுப்பிச்சுட்டு இவாள்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருப்பார் போல இருக்குது. அவளை தகவலை அனுப்பிச்சுட்டார், நீங்கள் போய் பாருங்கோ, தாதர் ஸ்டேஷன்லேயே வந்து அவர் உங்களை ரிசீவ் பண்ணிப்பார், வேணுங்கிறதெல்லாம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கார். இவாள் அதை நம்மண்டு போய் நிற்கிறா, ஸ்டேஷனில் இறங்கிவிட்டா. ரொம்ப நேரம் எடுத்து யாருமே வரல. முத முதல்ல மும்பை வந்திருக்கா, பாஷை தெரியாது, இடம் தெரியாது, திக்கு தெரியாத காட்டில் தனித்து விடப்பட்ட குழந்தைன்னு சொல்கிறார் நம்மாஜி. குருநாதர் தான் துணைன்னு நினச்சிட்டு இருக்கிறத திடீர்னு ஹரி தண்டவாணின்னு குரல் கேட்குறது. திரும்பி பார்த்தா கணேசன் ஒரு பக்தர். என்ன தெரியலையாப்பா, நான் தான் கணேசன், என் தம்பி கிரி, நாமெல்லாம் சித்திலிங்க மடத்தில் ஒன்றா இருந்திருக்கோமே, மறந்துட்டாளா அப்படின்னு கேட்டு இவாள்கிட்ட விசாரிக்கிறார். இவ விஷயத்தை சொன்ன உடனே சரி பரவாயில்ல, அவருக்கு என்ன பிரச்சனையோ வரல, வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு போய் இவாளுக்கு தங்கறதுக்கு இடம் ஆகாரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவரே மொத்துங்கா பஜன் சமாஜில் ஒரு 3 நாளைக்கு சத்சங்கம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். பரவாயில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருந்தோமே, சுவாமி இப்படி யாரோ ஒரு பக்தர் மூலமாக அனுகிரகம் பண்ணிட்டாரேன்னு நினச்சிட்டுருக்காவா ரெண்டு பேரும். அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முத நாளே நடந்தது. மழை பொழிகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து ஜனங்கள்லாம் இழந்து போயிடுவாளன்னு இருக்கிறத ஹரிதாஸ் சுவாமிகள் குருநாதர் நாமாவளி எல்லாரும் சொல்லும்படியாக சொல்ல அந்த மழை நிகழ்ச்சி முடிகிறவர்கள் பெய்யலை. அதுக்கப்புறம் இவா தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. மறுநாள் கார்த்தால் பேப்பர் பார்க்கும்போது தெரிகிறது அதில் ஒரு பையனோட படம் போட்டு காணவில்லைன்னு போட்டிருக்கு. கீழே விலாசம் பார்த்தா இவாளை வரவேற்க வேண்டியவர் யாரோ ஒருத்தர் வரலையே இல்லையா, அவரோட பேரும் விலாசமும் இருக்குது. ஓ பாவமே, அவாத்து குழந்தை காணாமல் போயிடுத்து போல் இருக்கு, அதனால தான் அவர் வரலன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுண்டு இவா அந்த வீட்டை விசாரிச்சுட்டு போயிட்டான். அந்த பக்தர் இல்லை, வெளியில் போயிருந்திருக்கார், குழந்தைய தேடத்துக்கு போயிருந்திருப்பார் பொழுது. அவர் மனைவி தான் இருந்தா. விஷயத்தை சொன்ன உடனேயே இவா தான் வரவேண்டிய 2 பாகவதாள்னு தெரிஞ்சுண்டு வர முடியாத சூழ்நிலையும் நினைவுக்கு வர அந்த அம்மா ஒவ்வொன்றும் அழறா. பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் திருப்பி வரல அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடிட்டோம், அதனால தான் வர முடியல, வரால் ஸ்டேஷனுக்குன்னு ஒன்று இல்லை, பரவாயில்லம்மா அது விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹரிதாஸ் சுவாமிகள் என்ன பண்ணுறார், தன்கிட்ட இருக்கிற லலிதா நவரத்ன மாலை புஸ்தகத்தை கொடுத்து ஒரு குத்து விளக்கில் 5 முகம் ஏற்றி இது 3 தினம் பாராயணம் பண்ணுங்கோ பையன் கிடச்சிடுவான் அப்படின்னு அவளுக்கு சொல்லிவிட்டு இவா 2 பேர் திரும்பிட்டான். அந்த அம்மா அதே மாதிரி விளக்கேற்றி ரொம்ப நம்பிக்கையோடு அழுதுண்டே அவாத்த சுவாமி ரூமில் 3 தினம் சொல்லியிருக்கான் நவரத்ன மாலை. அவாத்த குருநாதர் திருவுருவம் இல்லை, நம்ம எண்ணத்துக்கு நாம் சுவாமியுடைய திருவுருவத்தில் அவர் சுவாமியை பார்க்குறோமே தவிர எந்த பூஜை அறையில் எந்த சுவாமி இருந்தாலும் அது நம்ம சுவாமி தானே. அவளுக்கு அனுபவம் ஆகலை இல்லையா. அப்போது சாயந்தரம் வாத்துக்காரர் வந்துட்டார், அவர்கிட்ட விஷயத்தை சொன்னோடனே அவரும் பாகவதாலை வரவேற்க முடியலையேன்னு வருத்தப்பட்டார். பையன் காணாமல் இருக்கிற வருத்தத்தோடு அதுவும் சேர்ந்துண்டுது. விஷயத்தை கேள்விப்பட்டு தானும் கைகாலம் என்று பூஜை அறைக்கு வந்து குத்துவிளக்கு ஏற்றியிருக்கிற இடத்துக்கிட்ட உட்காந்து தானும் ஒரு 3 தினம் சொன்னார். இன்றைக்கு ராத்திரி அவள் நிம்மதியாக தூங்கியிருப்பாளா, பாவம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, அது சஞ்சல இரவு தானே. மறுநாள் காலங்கார்த்தாலே அவாத்து குழந்தை வந்து நிற்கிறான் ஆத்து வாசலில். இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஓடோடி போய் குழந்தைய கட்டி அணைச்சி அழிச்சின்னு வந்து எங்கடா போனே கண்ணா இப்படி ஆயிடுத்தேடா அப்படின்னு சொல்லி சுவாமி நமஸ்காரம் பண்ண முதல்ல அப்படின்னா
அந்த குழந்தை லலிதா நவரத்னமால புஸ்தகத்தை காட்டி அதில் அட்டையில் நம்ம சுவாமி இருக்கார், அம்மா இந்த தாத்தா தான் என்னை திருப்பி ஆற்றுக்கு அனுப்பிச்சாருங்கிறான். நான் பரீட்சையில் தோற்று போயிட்டேன், ஆற்றுக்கு வரத்துக்கு மனசு இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு ரயில் ஏறிவிட்டேன், புனே ஸ்டேஷனில் போய் இறங்கிவிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு புரியல, பசி வேறு, பிளாட்ஃபாரத்துலேயே படுத்துன்னு விட்டேன் வருத்தமாக. இப்போ இந்த தாத்தா வந்து என்னை எழுப்பி, குழந்தை பரீட்சையில் தோற்று போயிட்டோன்னு வருத்தப்படாதே, நன்னா படித்து அடுத்த தரம் பாஸ் பண்ணிடலாம், அம்மா அப்பாலாம் அவனை காணும்னு அழுதுன்ருக்கா, நீ உடனே ஆற்றுக்கு கிளம்புன்னு சொல்லி எனக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்து டிக்கெட்டும் வாங்கி கொடுத்து என்னை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னோடனே அவளோட பாவம் எப்படி இருந்திருக்கும்? சாயந்தரம் இந்த குழந்தைய அழைச்சுண்டு அவள் உபன்யாசத்துக்கே வந்து எல்லாத்தையும் சொல்லி சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணி கண்ணும் கண்ணீருமா இந்த விஷயத்தை விவரிக்கிறா, தன பக்தாலும் ஜெயகோஷம் போட்டு அதுக்கப்புறம் குருநாதர் பாதுகையை ஊர்வலமாக வச்சுண்டு குருஜி நாமாஜி ரெண்டு பேரும் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர அத்தனை பேரும் அந்த மகிமை உணர்ந்துண்டா அப்படின்னு ஞான அனுபவத்தில் எழுதியிருக்கார். அந்த சஞ்சல இரவு முடிஞ்சுடுத்து சமரச சாந்த சமாதி உண்டாயிடுச்சுன்னா சுவாமி அடையிற மட்டுக்கும் தான் சஞ்சலம், அடைஞ்சுவிட்டா அதுக்கப்புறம் சாந்தந்தானே, சமாதி தானே, துக்கமில்லாத நிலை தானே. அதே அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் இந்த ரெண்டு சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்துறது. ஆனால் சுவாமியுடைய லீலைகளை ஸ்மரிச்சுண்டும். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.